தமிழர்களோட வாழ்நாளில் ஒரு நாளை கூட நம்ம வடிவேலு வந்து தவிர்த்துட்டு நடத்திட முடியாது அந்த அளவுக்கு தன்னோட டயலாகுகளாலும் சரி பாடி லாங்குவேஜ்லாலும் சரி தமிழர்களோட வாழ்வியலில் அன்றாடம் கலந்துட்ட மகா நடிகர் தான் நம்ம வடிவேலு அவர் சமீபத்தில் அந்த நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் படம் மூலமாக வந்து மக்களுக்கு மறுபடியும் வந்து ஒரு ஸ்கிரீன் பிரசன்சை கொடுத்துருக்காரு தன்னையே ரீபூட் பண்ணிட்டு வடிவேலு டூ பாயிண்ட் ஓ வெர்ஷனாக வந்திருக்க நம்ம வைகை புயல் வடிவேலு கணக்கான படங்களில் நடிச்சிருந்தாலுமே வந்து அவரோட கரியர்லேயே வந்து மைல் ஸ்டோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான மூணு படங்களை சொல்லலாம் அது ஏன் அவர் எப்படி வந்து நடிக்க வந்தார் அப்படின்னு கிளாசிக்கலான நம்ம வடிவேலு பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எனக்கு எந்த கிடையாதுடா வடிவேலுவோட ஸ்க்ரீன் பர்சன்ஸே வந்து நமக்கு சிரிப்பு வர நண்பர்களோட சந்திப்பாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் இல்லை ஆஃபீஸ் மீட்டாக இருக்கட்டும் இப்படி நாலு பேருக்கு மேலே கூடுற எந்த ஒரு இடத்துலையுமே சரி வடிவேலு டைலாக் இல்லாமல் வந்து அந்த மீட்டிங்கே முடியாது இல்லை நிறைவு பெறாது அப்படின்னே சொல்லலாம் அவர் எத்தனையோ படங்களில் நடிச்சிருந்தாலுமே வந்து வின்னர் கைப்புள்ள வெற்றி ஒடியட்டு சுடலை அப்புறம் இருபத்தி மூணாம் புலியேசி இந்த மூணு படங்கள்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வேற மாதிரி அதகலம் பண்ணிருப்பாரு இப்போ வெற்றி ஒடியேட்டு சுடலை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவரோட கேரக்டர் வந்து துபாயில் வேலை பார்த்துட்டு திரும்பி வர ஒரு ஒரு கேரக்டராக இருக்கும் அவரோட இன்ட்ரவசினே வந்து பயங்கர மாசா இருக்கும் அந்த தீக்கடையில் உட்காந்துருக்க நெல்லை

அதே மாதிரி இன்னொரு இடத்துல பாத்தீங்க அப்படின்னா பார்த்திபனுக்கு வந்து ஜாமீன் கேள்வி போடுறதுக்காக போவாரு அந்த சீன்ல பாத்தீங்கன்னா பலிகடா மாதிரியே வந்து வடிவேல் வருவாரு இப்படி இந்த படத்துல எல்லா இடத்துலயுமே வந்து சிரிப்பு வடிகளை தெளிச்சிருப்பாரு வடிவேலு குறிப்பா சொல்லணும்னா ஒரு ரெண்டு சீனை சொல்லலாம் அதுல பாத்தீங்க ஒண்ணுல வந்து என்ன சொல்லுவாரு அப்படின்னா அப்ப நீ குத்துமதி பார்த்தா கேட்டியா நானா தான் ஓடிட்டா அதே மாதிரி இன்னொரு சீன்ல பாத்தீங்கன்னா இது மாதிரி இந்த படம் உள்ளாவே வந்து பயங்கரமா இருக்கும் வெளிநாடு போறதுக்காக ஏஜென்ட்கிட்ட பணம் கொடுத்து ஏமாந்து போகிற அவங்களோட பிரச்சனையை சேரன் அழுத்தமாக இந்த படத்துல பதிவு பண்ணியிருப்பாரு இந்த படத்தோட முக்கியமான தூணே வந்து துபாய் ரிட்டன் வர நம்ம சுடலை கேரக்டர் தான் அப்படின்னே சொல்லலாம் இந்த தான் இதுக்கு பேர் பஸ் துபாயிலாம் குப்பலாரி என் ராசாவின் மனசிலே படத்தின் மூலமா வந்து வடிவேலை வந்து சினிமாவுக்கு அறிமுகப்பட்டுன்னு ராஜகிரன் தான் வடிவேலு சினிமாவுக்கு அறிமுகமானதே வந்து ஒரு ஆக்சிடென்ட் தாங்க அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கிற கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க காமெடி மூலமா வந்து ஒரு படத்தை பிளாக்பஸ்டர் ஆக்க முடியும் அப்படின்றதுக்கு மிகச்சிறந்த உதாரணம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம சுந்தர்சியோட வின்னர் படம் தான் அந்த படத்துல வருத்தப்படாத வாலிபர் சங்க தலைவரா கைப்புள்ள அப்படின்ற கேரக்டரில் வடிவில் நடிச்சிருப்பாரு தனி தீம் மியூசிக்கோட அந்த படத்தில் வடிவேலு பேசின பெரும்பாலான டயலாக்குகள் வந்து மீம் கிரியேட்டரோட கோல்டன் கண்டன் அப்படிதான் சொல்லணும் இந்த ஊர் இன்னமுமா நம்மளை நம்பிக்கை இருக்குது கட்ட குறைக்கு கட்டம் சரிங்களே சட்டையில் கிடையாத சட்டை எங்கே இருக்கு இப்படின்னு வடிவேலு அந்த படத்தில் பேசின எல்லா டயலாக்களுமே வந்து தமிழ் சினிமாவில் நிலைச்சிட்ட எவர் கிரீன் டயலாக்கள் அப்படின்னு தான் சொல்லணும் ஆரம்பத்தில் வந்து படத்தில் ஃபஸ்ட் ஸ்டாப்பில் வர மாதிரி தான் வந்து அந்த கைப்புள்ள கேரக்டர் சுந்தர் டிசைன் மாதிரி வந்தாராம் ஆனால் அந்த அவர் ஷூட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் அந்த வடிவேல் கேரக்டர் வந்து மிக சிறப்பாக வந்து வடிவேல் கேரக்டர் ஃபுல்லா டிராவல் பண்ற மாதிரியே வந்து மாத்தி எழுதுனாரா சுந்தர்சி அதே மாதிரி இந்த படத்தோட ஷூட்டிங் முன்னாடியே வந்து வடிவேலுக்கு காலில் அடிபட்டு உண்மையிலே வந்து அவருக்கு காலை வந்து ஒரு நொண்டி நொண்டி நடந்துட்டு இருந்திருக்காரு அதையே வந்து ஒரு பாடி லாங்குவேஜாக கிரியேட் பண்ணி இந்த படத்துல ஒரு மேஜிக் நிகழ்த்திருப்பாங்க சுந்தர்சி அந்த வடிவேலு கூட்டணி ஹலோ நான் சங்க தலைவர் கைப்பிள்ளை பேசுறேன் யார் பேசுறது வெற்றி கொடியேற்று சுடலை வின்னர் கைப்பிள்ளை ரெண்டு கேரக்டர்களும் ஒரு ரகம் அப்படின்னா இம்சி அரசன் இருபத்தி மூணாம் ஏசியா வடிவேல் நடிச்சிருக்க வந்து கேரக்டர் வந்து வேற லெவல் வெறித்தனமான ராஜகுலோ துங்குவை விட்டு விட்டாரு அந்த படத்துல ஐயா எல்லா ஏரியாலுமே வந்து கில்லி தான் அப்படின்னு சொல்லி மிரட்டலாம் அதகலம் பண்ணியிருப்பார் வடிவேலு தூங்கி விட்டே நாம் அதை பெரிய துக்கமாக பேசுகிறார் அவைக்கு வர்றதுக்கு முன்னாடி தினமும் விளாட்ற அந்த சிறுபிள்ளை விளையாட்டு அப்புறம் அந்த கரடி காமெடி சாதி சண்டை மைதானம் அப்புறம் அக்கா மாலா காமெடி அப்படி படத்தோட எந்த ஒரு பத்து நிமிஷத்தை பிரித்து பார்த்தீங்களுமே வந்து அவ்வளோ காமெடிகளை வந்து அள்ளி தெளிச்சிருப்பாங்க இந்த படத்துல இந்த படத்துல அவர் பேசுற அந்த புறாவுக்கு போறா ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது அப்படின்னு சொல்ற அந்த டயலாக்லாம் இன்னைக்கும் பல சுச்சுவேஷன் அவங்களுக்கு கனெக்ட் கண்டென்ட் கண்டன்ட் போ மதுரையில் ராஜகிரனுக்கு ஒரு தீவிரமான ரசிகர் இருந்திருக்காரு அவர் சினிமா விநியோகஸ்தராக இருந்த வந்து அவருக்கு லெட்டர்ஸ் எல்லாம் போடுவாராம் அப்படி ஒரு தடவை வந்து என் கல்யாணம் நடக்க போது என்று உங்கள் தலைமையில் தான் நடக்கணும்னு சொல்லி ரொம்பவே வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு அவரோட அப்பாவுமே பேச விட்டோம் ராஜ்கிரன் வந்து அந்த ரசிகரோட திருமணத்துக்கு மதுரைக்கு போயிருக்காரு அப்படி போகும்போது ட்ரெயினில் போனதுக்கப்புறம் காலையில் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப வர ரிட்டன் ட்ரெயின் வந்து நைட்டு தானே அதனால் வரைக்கும் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு ராஜ்கரன் அப்போ வந்து அந்த நண்பர் என்ன சொல்லியிருக்காரு அவரோட ஃப்ரெண்டான வடிவேலை வந்து ராஜகரன் டைூஸ் பண்ணி இவன்ட்ட நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு நேரம் போகிறதே தெரியாது அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு அப்படி வடிவேல் வந்து ராஜ்கரனுக்கு இன்ட்ரோடியூஸ் ஆகாரு அப்போ வந்து மதுரையில் ஒரு போட்டோ ஃப்ரேம் போடுற கடையில் வந்து வடிவேல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு வடிவேலு கூட அந்த ஜோவியிலான நடவடிக்கையும் சரி அந்த காமெடியான பேச்சுகளும் சரி ராஜ்கரனுக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சான் அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட் ட்ரெயினை பிடிச்சி சென்னை விண்டார் ராஜ்கிரண் இதுக்கு அப்புறம் மனசில் சிறைச்சாலை படத்தில் வந்து ராஜகிரன் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது கவுண்டமணிக்கு அந்த சம்பள பிரச்சனைனால அவர் வர முடியாமல் போயிடும் அப்படின்ற மாதிரி ப்ரொடக்ஷன் மேனேஜர் ராஜகிரன் சொல்லியிருக்காரு சார் அப்படி அப்போ காமெடி ட்ராக் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டு இருந்த ராஜகிரனுக்கு திடீர்னு வடிவேலோட சிந்தனை வந்திருக்கு உடனே என்ன பண்ணியிருக்காரு தன்னோட சென்னை ஆஃபீஸுக்கு கால் பண்ணி அந்த ரசிகரோட ஃபோன் நம்பர் வந்து அந்த லெட்டரில் இருக்குன்னு எடுத்து கொடுங்கன்னு சொல்லி வாங்கியிருக்காரு அந்த லெட்டர் மூலமாக அந்த ரசிகரை பிடிச்சி அவர் மூலமாக வடிவேலை பிடிச்சி நைட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு போல் அவருக்கு தகவல் சொல்லியிருக்காங்க காலைல ஏழு மணிக்கெலாம் வந்து திண்டுக்கல்லில் இருக்க ஷூட்டிங்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வெளியான அந்த என்ராசாவின் மனசிலே படத்தில் தான் வந்து அறிமுகம் மதுரை வடிவேல் அப்படின்ற அந்த கிரெடிட்டே வந்து வடிவேலுக்கு முதல் முறையாக நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் படம் வந்து வடிவேலுக்கு எந்த அளவுக்கு ஒரு கிராண்டான ரீ ரீஎன்ட்ரி கொடுக்கும் அப்படின்றத பார்க்குறதுக்கு உங்களை மாதிரியே நாங்களும் வந்து மரண வெயிட்டிங் பாஸ் பிஸ்னஸுக்கு வந்துட்டே ரயிலே வடிவேல் நடித்த கேரக்டர் இல்லையே வந்து எந்த கேரக்டர் உங்கள் மனசுக்கு நெருக்கமான கேரக்டர் அவரோட டயலாக் இல்லை எது உங்களுக்கு ஃபேவரட்டான டயலாக் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இது போல் இன்னும் நிறைய வீடியோக்கள் நம்ம தமிழ்நாடு சோசியல் மீடியா பேஜஸ் உடனே ஃபாலோ பண்ணுங்க